கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிநீர் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளை 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தில் ஒரு பகுதி நாம் தியானித்து, விசேஷமாக அதிகால வேளை நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள தினம்தோறும் ஜெபித்துறோம். நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கீங்க. கர்த்தராய் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இரவு நேரத்தில் 8 மணிக்கு ஜெபிக்கிறோம், அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக இந்த நாளிலும் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை 139 சங்கீதம் 23-24 ஆகிய வசனங்கள். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பூமியிலே 2 வழி இருக்கு. வேதனை உண்டாக்கும் வழி, இன்னொரு வழி நித்திய வழி. நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா, நம்ம காலையில் தூங்கி எழுந்திரிச்சோடனே நம்ம உலகத்தில் உள்ள பல காரியத்தை யோசிப்போம். ஆனால் சில குடும்பத்தில் பாருங்கள், தேவனுக்கு பிரியமான காரியம் மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் இன்னொரு மக்கள் இருக்காங்க, தீமையான காரியம் மட்டும்தான் செய்வாங்க. 2 மக்கள் இருக்காங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். இப்போ நம்ம காலையில் எப்படி யோசிக்கலாம்? தேவனுக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஏன்னா வேதனை உண்டாக்கும் வழி. வேதனைனா நிறைய காரியம் நம்ம சொல்லலாம். பொல்லாத ஜனங்கள், பொல்லாத காரியம், தீமையான காரியம், இது எல்லாமே வேதனையில் போய் தான் முடியும். தேவனுக்கு பிரியம் இல்லாமல் எத்தனையோ பாவ அடிமையில் இருப்பாங்க. அந்த வழி எல்லாமே வேதனை தான். சில குடும்பத்தில் ஜெபிக்க வருவாங்க, அந்த வீட்டில் பல பாவத்தில் அடிமையில் இருப்பாங்க. அவங்க ஜெபிக்கும்போது கண்ணீரோடு ஜெபிப்பாங்க. காரணம் என்ன? அந்த வீட்டில் ஏதோ ஒரு பாவ அடிமையில் இருப்பாங்க, வேதனை உண்டாக்கும் வழி. ஆனால் சில குடும்பத்தில் பாருங்கள், அவங்களுக்கு ஜெபிக்கும்போதே அவ்வளோ ஒரு அபிஷேகம், அதாவது அவங்களுக்கு ஜெபிக்கும்போது அந்த ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். ஆனால் சில குடும்பத்தில் ஜெபிக்கும்போது அந்த வீட்டிலுள்ள சில அசுத்தமான கிரியை, அந்தகார கிரியை. ஏன்னா அன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடும் போது அது வேதனை உண்டாக்கும் வழி. அதே நேரத்தில் தேவனுக்கு யாரெல்லாம் பிரியமாக வாழ்கிறார்களோ அந்த வழி எல்லாமே நித்திய வழி. 2 வழி இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தா வேதனை உண்டாக்கும் வழி, இன்னொரு பக்கம் பார்த்தா நித்திய வழி. ஆனால் நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அது நம்ம கையில் தான் இருக்குது. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். இப்போ காலை வேளில் நம்ம ஜெபிக்க போகிறோம். என் இருதயத்தை என் தேவன் அறிந்து கொள்ளும் போது நம்ம வாழ்க்கையில் எந்த மிஸ்டேக் வராது. ஏன்னா என் இருதயம் வந்து தேவனோடு தொடர்பில் இருக்குது. இன்றைக்கி சில குடும்பத்திலே அவங்க இருதயத்தை கொண்டு வேற எங்கேயோ கொண்டு கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் அவங்களோட வாழ்க்கையில் பல காரியத்தில் வேதனை. சில குடும்பத்தில் அவங்க இருதயம் தேவன் பக்கமே இருக்காது, மனுஷன் பக்கம் சார்ந்து இருக்கும், மனுஷனோட இருதயத்தோடு ஒட்டி இருக்கும். அதன் மூலியமாக அவங்களோட வாழ்க்கையில் வேதனை. ஒரு சகோதரி ஜெபிக்கும்போது வேதனை, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு வாழ பிடிக்கலை, எனக்கு தற்கொலை எண்ணங்கள் வருது அப்படின்னு சொல்லி ஜெபிக்க வந்தார். அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் என்று அறிந்து கொள்ளும்போது அவளுடைய இருதயம் இன்னொருத்தவங்களோட இணைக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கடைசி காலத்தில் நம்ம இருதயம் தேவனோடு இணைந்திருந்தால் சகல விதமான நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா நம்ம இருதயம் வந்து வேற எங்கேயோ கனெக்ட் ஆகக்கூடாது. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். 2வது பாயிண்ட், என்னை சோதித்து என்னை டெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். நம்முடைய தேவன் சோதித்து பார்க்கும்போது நம்ம சிந்தனையில் நம்ம என்னெல்லாம் யோசிக்கிறோம் என்பது நம்முடைய தேவனுக்கு தெரியும். அழகாக ஜெபிக்கிறாரு, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், 1வது பாயிண்ட். 2வது, என்னை டெஸ்ட் பண்ணி என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். இப்படி நம்ம ஜெபிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் மிஸ்டேக் வருமா? வராது. ஏன்னா நம்ம ஜெபம் வந்து தேவனோடு கனெக்டிங்கில் இருக்கணும்.
தேவனோடு கனெக்டில் இருக்கும்போது முக்காவாசி பிரச்சனை முடிஞ்சிடும். என்னோட வாழ்க்கையில நான் ரட்சிக்கப்பட்ட பின்பாக எப்படி ஜெபிப்பேன் அப்படின்னா, என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் இயேசுக்கு சிறனால் இணைக்கப்படட்டும், பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படப்படட்டும். அப்போ நம்முடைய எல்லா அவைகளுமே கிறிஸ்துக்குள் காணப்படும். நீங்களும் அப்படி ஜெபிங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்ன இடத்தில் உண்டோ என்று பார்த்து நம்முடைய தேவன் எல்லாமே பார்ப்பார். நம்ம வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்கிறோமா எல்லாம் பார்ப்பார். சில குடும்பத்திலே தீமையான வழியில் மட்டும்தான் போயிட்டே இருப்பாங்க. கடைசி காலத்தில் பரிசுத்தமாக இருக்கிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும், அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதியை பின்பற்றுறவங்க இன்னும் நீதியை பின்பற்றட்டும், அநீதியை பின்பற்றுறவங்களா இன்னும் அநீதியாக பின்பற்றட்டும். சொல்லி முடிச்சிட்டாங்க. நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம மனம் திரும்பி வாழணும். ஏன்னா நித்திய வழி நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம்? நிறைய குடும்பத்தில் பல காரியங்களாக யோசிப்பாங்க. நம்ம என்ன தர்மமாக யோசிக்கணும்? நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும், நித்திய ஜீவனுக்கு நான் போகணும், அந்த மைண்டு நமக்குள்ளே இருக்கணும். ஒன்றும் இல்லை, நான் அமெரிக்கா போகணும்னு நினைக்கிறேன், உடனே என்ன செய்வேன், அதுக்குள்ளே பாஸ்போர்ட்டு, அதுக்குள்ளே ஃப்ளைட் டிக்கெட்டு, அப்படியே அது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். அமெரிக்காவுக்கு போய் சேர்ற வரையும் அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும், அமெரிக்காவுக்கு போகணும்னு சொல்லி அந்த ஒரே மைண்ட் செட்டிங் தான் இருக்கும். அதே போல் நம்ம நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும், நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும், நித்திய ஜீவனுக்குள்ளே போகணும்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டிங் நமக்குள்ளே இருக்கணும். சில காரியத்தில் சகிப்பு, சில காரியத்தில் நீடிய பொறுமை. மோசேனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், மனம் பதறி பேசினார் என்று வேதம் சொல்கிறது. கடைசி காலத்தில் உலகத்தில் பல உபத்திரங்கள், பல பிரச்சனைகள், பல போராட்டம். இந்த போராட்டத்தில் மனம் பதறி எந்த ஒரு வார்த்தையும் நாம் பேசக்கூடாது. இந்த நாளிலும் நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக ஜெபிக்க போயிடும். உங்கள் வழி தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். உலகத்தில் ரெண்டு வழி இருக்குது, வேதனை உண்டாக்கும் வழி, இன்னொரு வழி நித்திய வழி. நம்ம எதை சூஸ் பண்ணுறோம் அது நம்ம கையில் தான் இருக்குது. ஏன்னா காலையில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கணும்? அப்பா நான் நித்திய ஜீவனுக்கு வரணும்ப்பா, என்னை நித்திய வழியில் நடத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா? அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறவங்க அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பாவும் உடைய பாதவில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த புதிய நாளிலும் யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாலோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக அப்பா இரவு நேரத்தில் இன்பமாக நித்து தந்தீங்களே சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் ராஜா. அதிகால வேலைகளை எழுப்பிட்டீங்களே சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் ராஜா. விசேஷமாக புதிய நாளை கணக்கு செய்தீங்களே சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் ராஜா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. விசேஷமாக புது ஜீவனை தந்தீங்களே சகல கார்த்திகா ஸ்தோத்திரம் ராஜா. உங்களுடைய கிருபினால் நடப்புங்க அப்பா, உங்களுடைய வல்லமினால் நடப்புங்க ராஜா. மகிமையின் ஆவியான மேலே தங்கியிருக்கு ராஜா. உங்களுடைய வல்லமினால் நிரப்பி அப்பா சகல குடும்பத்தையும் ஆசுவீங்க ராஜா. உங்களுடைய பிரசன்னத்தை கிறிஸ்துவோடு இணைவிட்டும், எங்கள் இருதயம் கிறிஸ்துவோடு இணைவிட்டும் ராஜா. எங்கள் உடம்புல ஒரு ஆவி அப்போ அது கிறிஸ்துவின் ஆவியாக இருக்க வேண்டும். எங்கள் உடம்புல ஒரு ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கும் ராஜா. எங்கள் சிந்தனை கிறிஸ்துவனையாக இருக்க வேண்டும் ராஜா. விசேஷமாக எங்களோட அவைங்களெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தால் வேலை அடைத்து முத்திரை போட்டு அப்பா பாதுகாத்துங்க. பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடப்பட்டும். விசேஷமாக எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்தி அர்ப்பணி ஜெபிக்கிறாலோ அந்த எல்லா குடும்பம் விசேஷமாக அப்போ உங்களுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய கிருபினால் நடப்பு ராஜா, கிருபின் வரலாம் நடப்பு ராஜா, ஞான வரலாம் நடப்பு ராஜா, தீர்க்கதர்சன வரலாம் நடப்பு ராஜா. விசேஷமாக அப்பா கல்வாரி அன்பினால் நிரப்பி அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியக்க வேண்டும். விசேஷமாக பரிசுத்தங்களால் நடப்புங்க, அக்னி அபிஷேகத்தால் நடப்புங்க, ஆவிக்குரிய ஒன்பது வரங்களினால் நிரப்பி அப்பா யாரெல்லாம் ஊழியம் செய்ய வேண்டும் நினைக்கிறாங்களோ அப்பா வல்லமே எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. விசேஷமாக யாரெல்லாம் அப்பா ஜெபிக்கிறாங்களோ மிகுந்த கனியுடைய பிள்ளைகளாக நான் மாறிவிட்டு ராஜா. ஆவிக்குரிய ஒன்பது கனிகளெல்லாம் நிரப்பி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க அப்பா. யாரெல்லாம் வெளியில் பொருள் போகிறாங்களோ அவருடைய கையின் வாழ்க்கையில சகல விதமான செழிப்பை கட்டணும் ராஜா.
கிறிஸ்துக்குள் உன்னதமான சகல விதமான ஆசுரங்களையும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தந்து உங்க பிள்ளைகள் ஆசுரிங்க. இயேசு கிறிஸ்துனால நாமத்தினாலே அப்பா வானதரோடு ராஜா சிங்காசன பலகனை திறந்து இடமில்லாமல் போக மட்டும் சகல குடும்பத்தையும் சம்பூர்ணம் ஆசுரிக்கும் ராஜா. விசேஷமான நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ இம்மைக்குரிய ஆசுரமும் மறுமைக்குரிய ஆசுரமும் அப்பா உடைய பிள்ளைகளுக்கு தாங்க ராஜா. ஆபிரகாமுடைய ஆசுரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள ராஜா. ஆபிரகாம் உன்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்பா விசேஷமாக புறப்பட்டு போ என்று சொன்னே புறப்பட்டு போனார். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எந்தெந்த காரியத்திலே அப்பா தீமையை பின்பற்றாமல் நாங்கள் நன்மையை பின்பற்றி ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ராஜா. உம்முடைய கற்பனைக்கு உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழ வேண்டும். இந்த புதிய நாளிலும் எங்களை தாழ்த்த அப்படிங்கிறோம் ராஜா. யாரெல்லாம் இந்த நாளிலும் பிறந்த நாள் கொண்டுறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதி ராஜா. எந்த குடும்பத்திலே அப்பா திருமண நாள் கொண்டுறாங்களோ விசேஷமாக திருமண நாள் ஆசீர்வதித்தாங்க ராஜா. இந்த நாளும் எந்த குடும்பத்தில் கற்பத்தனையாக ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசிரியங்க ராஜா. எந்த குடும்பத்தில் விசேஷமாக மாசமாக இருக்காங்களோ தாயும் பிள்ளையுமாக என் தேவன் ஆசிரியங்க. எந்த குடும்பத்தில் டெலிவரி ஆயத்தமாக இருக்காங்களோ நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா காலை வேலையில் ஜெபிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் அப்படிங்கும் திருமண தேவைக்காக ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் தரப்படும் ராஜா. சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வயசு அதிகமாயிட்டு போகுது. நிறைய குடும்பத்தில் அர்ப்பணி ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுள்ள எல்லா வாசலெல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் திறப்படும் ராஜா. சில குடும்பத்தில் பாரத்தோடு இருக்காங்க. எல்லா பாரத்தை எல்லாம் நீக்கி போடுங்க. அதிகாலவில் நிறைய குடும்பத்தில் முதியோர் ஜெபிக்கிறாங்க, தாய்மார் ஜெபிக்கிறாங்க, நிறைய குடும்பத்தில் தகப்பன்மார் ஜெபிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலுமே என் தேவன் ஆசிரியர் வேண்டும். எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. சில குடும்பத்தில் அப்பா தலைமுறை சாபம் இருக்குமா என்று யோசிக்கிறாங்க ராஜா. எல்லா தலைமுறை சாபத்திலும் சிலுவையில் சுமந்துறீங்க ராஜா. உம்முடைய ஜீவனுக்குள்ள அப்பா உடைய பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம், எங்களுடைய மீறுதல் பாவம் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்தீங்களே. உண்மை நாங்கள் அழைக்கிறோம் ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரை நாமத்துக்குள்ளே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் நீங்கள் கூட சகல குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களோட இருதய மன விருப்பத்தை நிறைவேற்றி ஆசிரியர் ராஜா. எந்த குடும்பத்தை தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை விசேஷமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நீங்கள் உங்கள் பிள்ளைகளோட பேசுங்க. இந்த காலை வேளையில் விசேஷமாக யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் எல்லா உபத்திரம் பிரச்சனை எல்லாம் மாற்றி தாங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, சில குடும்பத்தில் கடன் எப்படி அடைக்கலாம்னு சொல்லி பல காரியத்தை யோசிக்கிறாங்க ராஜா. சில குடும்பத்தில் வீட்டுக்குள்ளே நிந்தை அவமானம், சில குடும்பத்துக்குள்ளே அப்பா வீட்டில் பல காரியத்தினுமாக தற்கொலை எண்ணங்கள் எல்லா கிரியில் அனுப்பிவிடும் ராஜா. இந்த நாளிலும் உங்கள் பிள்ளையோட நீங்கள் குடந்து சகல காரியத்தை ஆசீர்வதிக்கணும். எந்த குடும்பத்தில் தரித்திரம், பஞ்சம், கஷ்டம், பிரச்சனை இருக்கோ எல்லா கிரியில் அழிவிடும் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக தலைமை தலைமுறை சம்பூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. சில குடும்பத்தில் அப்பா வீட்டுக்குள்ள டைவர்ஸ் அளவுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. சில குடும்பத்தில் மதுபான அடிமை, போதை காரியங்கள், கஞ்சா பழக்கம், சில குடும்பத்தில் விக்கிர வழிபாடு, சில குடும்பத்தில் மாந்திரிய பிள்ளிசும் ஏவல்ல, சில குடும்பத்தில் விபச்சாரத்தில் ஈடுபட்டுருக்காங்க. எந்தெந்த குடும்பத்தில் பாதிக்கப்படுறாங்களோ அந்த எல்லா செத்த கிரியில் அழிவிடும் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தை எல்லா கிரியில் அழிவிடும் ராஜா. அவங்களோட அக்கிரமம், அவங்களுடைய பாவத்தையெல்லாம் மன்னித்து அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ வேண்டும். உங்க பதவியிலே தாழ் தரணும் ராஜா. விசேஷமாக இந்த நாளிலும் யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தில் உபத்திரத்தை எல்லாம் மாற்றி அப்பா அந்த நாளில் சகல காலத்தில் மாசுறீங்க. சில குடும்பத்தில் கொடுத்து கிடைக்குமான்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க. அப்பா பணம் கொடுத்துருக்காங்க, நகை கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்கு நீங்கள் நீதி நியாயம் விசாரிக்க வேண்டும். அப்பா பல வருஷங்களாக ஏமாத்திட்டு இருக்காங்க ராஜா. வாங்கினதுக்கு திருப்பி கொடுக்க முடியல. அப்பா பல சூழ்நிலை யாரெல்லாம் ஏமாந்துருக்காங்களோ அந்த குடும்பத்துக்கு நீங்கள் நீதி நியாயம் விசாரிங்க ராஜா. அப்பா சில குடும்பத்தில் கொடுக்கணும்னு சொல்லி ஆசை இருக்குது ஆனால் பணம் இல்லைன்னு சொல்லி யோசிக்கிறாங்க ராஜா. அந்த குடும்பத்துக்குள்ள தேவையில்லை எல்லா காரியத்தையும் என் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எக்ஸாம் எழுதி நிறைய குடும்பத்தில் அப்பா ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்ல இருக்காங்க. அந்த குடும்பத்தை ஆசிரியர் ராஜா. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதினாலோ அப்பா விசேஷமாக ரிசல்ட் நல்லா வரணும் ராஜா. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் என் தேவன் ஆசிரியங்க. விசேஷமான நாளிலும் சகல குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. உம்முடைய ஜீவன்களை தாழ் தரப்படுகிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் விசேஷமாக வெளியில் புறப்படுகிறாங்களோ அந்த குடும்பத்தை என் தேவன் ஆசிரியக்க வேண்டும். அப்பா அவங்களுடைய கையின் கீழே ஆசிரியங்க. வாலிப பிள்ளைகள், வாலிப பையங்க வேறு இடத்துல அப்பா வேலை பார்க்குறாங்க, வேறு இடத்துல தங்கியிருக்காங்க. எல்லா குடும்பத்துக்கும் என் இயேசு ராஜா சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். காலை வேலையிலே அப்பா விசேப்படகு, இந்த மாதிரி போட் தொழில், யாரெல்லாம் கப்பல் வேலைக்கு கொண்டு வராங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. விசேஷமாக காலை வேலையில் யாரெல்லாம் விவசாயத்துக்கு கொண்டு வராங்களோ, யாரெல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு வராங்களோ, யாரெல்லாம் சிறு தொழில் பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் கம்பெனி வைத்துக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசிரியர் ராஜா. வாட்ச்மேன், செக்யூரிட்டி, இன்னுமாக அப்பா கம்பெனியில் வேலை பார்க்காங்க, ஆர்மியில் வேலை பார்க்காங்க, இன்னுமாக அப்பா போலீஸில் வேலை பார்க்காங்க, இன்னுமாக டீச்சர், டாக்டரு, இன்னுமாக நர்ஸு, இன்னுமாக ஐடி ஃபீல்டில் வேலை பார்க்காங்க. அப்பா நிறைய குடும்பத்தில் அதிகாலையில் இணைஞ்சு வைக்கிறாங்க. சகல குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க ராஜா. சில குடும்பத்திலே காலை வேலையில் வீட்டுக்குள்ளே பல உபத்திரங்கள்,
அப்பா காலையில் உள்ளத்தில் சமாதானம் இல்லை ராஜா, அவளோட உள்ளத்துக்குள்ளே தேவ சமாதானம் நிரப்புங்க. சகல குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த நாளிலும் யாரெல்லாம் வீடு கட்ட வேண்டும் என்று ஆசைப்படுறாங்களோ, கடன் இல்லாமல் வீடு கட்ட கிருபை செய்யுங்க ராஜா. யாரெல்லாம் டிரைவிங் லைனில் புறப்பட்டு போகிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு முன்னும் பின்னுமா சகல விதமான பாதுகாப்பு தர வேண்டும். வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்காங்க, அந்த இடத்துல உள்ள எல்லா விதமான பாதுகாப்பு தர வேண்டும். வெளிநாட்டில் இருக்காங்க ராஜா, அங்கே சில குடும்பத்தில் வேலை இல்லைன்னு சொல்லி அப்போ அங்கேருந்து உபத்திரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த இடத்துல உள்ள எல்லா உபத்திரத்தெல்லாம் மாற்றிட்டாங்க. வேற வேற சூழ்நிலிருந்து அப்பா ஜெபிக்கிறாங்க ராஜா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்க. அப்போ அதிகால வெளியில் நாங்கள் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க வேண்டும். எங்களுக்கு கிருபை தாங்க ராஜா. இந்த நாளிலும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ நான்கு வார்த்தை சாகட்டும், ஜென்ம சித்தம் சாகட்டும், மாம்சகரி அழிப்பட்டும், சுயம் அழியப்படும் ராஜா. விசேஷமாக பிதாவின் சித்தம் நிறைவேற்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்தையுமே உங்களோட கருத்தில் பண்ணிக்கிறோம். சில குடும்பத்தில் அப்போ ஆஸ்பத்திரியில் அட்மிட்டாக இருக்காங்க, சில குடும்பத்தில் சிறுபில் அட்மிட்டாக இருக்காங்க, சில குடும்பத்தில் ஆக்சிடென்ட் கேஸு, சில குடும்பத்தில் அப்பா சுகர் ப்ரெஷர், சில குடும்பத்தில் அப்பா ஹார்ட் பிரச்சனை, சில குடும்பத்தில் தலையில் பிரச்சனை, சில குடும்பத்தில் லிவர் பிரச்சனை, சில குடும்பத்தில் கேன்சர், சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, சில குடும்பத்தில் அப்போ முட்டு வலி, கைகால் வலி, நரம்பு வலி, வயிறு வலி, சில குடும்பத்தில் இடுப்பு வலி, சில குடும்பத்தில் அப்போ எலும்பு தேய்மானம், சில குடும்பத்தில் நரம்பு, அப்போ பல பிரச்சனை ஜெபிக்கிறான் ராஜா. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலோ, சில குடும்பத்தில் அப்போ நீர் கட்டினாங்க, சில குடும்பத்தில் தைராய்டு பிரச்சனை, யாரெல்லாம் இணைஞ்சு வைக்கணாலோ அந்த குடும்பத்தை உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கணும் ராஜா. இந்த நாளிலும் விசேஷமாக உங்கள் பிள்ளைகளை பாருங்க ராஜா. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ உங்களுடைய கரம் தொட்டு உங்கள் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தாங்க ராஜா. நிறைய குடும்பத்தில் அப்பா பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு ஜெபிக்கிறாலோ என் இயேசு ராஜனுடைய கரம் நீட்டப்படுது ராஜா. விசேஷமாக உங்கள் பிள்ளைகளை தொட்டு இந்த நாள் சுகமாக்கி தாங்க ராஜா. பரிபூர்ணமாக விடுதலை தாங்க ராஜா. பரிபூர்ணமான ஆரோக்கியம் தாங்க ராஜா. பரிபூர்ணமான சுகம் வேண்டும்ப்பா, தாங்கப்பா. அவங்களோட அக்கிரம அவருடைய பாதத்தில் மன்னிங்க ராஜா. பலவீனப்படுத்த எல்லா கிரிகளை விடுது ராஜா. இந்த நாளில் சகல காரியத்தை நீங்கள் பொருட்படுத்துவங்க. விசேஷமாக யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த காலை வெளியில் யாரெல்லாம் வெளியில் பொருட்படுறாங்களோ சகல காரியத்தில் பாதுகாப்பு தாங்க ராஜா. விசேஷமாக பகலிலே மேகஸ்தம்பமாகவும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் நீங்கள் எங்கள் கூட வர கிருபைக்காக நன்றி 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 ராஜா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாட்டித்தாங்க. மனிதனுடைய கண்களை தயவுடைய கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா சில குடும்பத்தில் செல்ஃபோன் கேம்ல அடிமையாக இருக்காங்க, சில குடும்பத்தில் நாடகம் பார்க்குற படம் பார்க்குற அடிமையாக இருக்காங்க. யாரெல்லாம் எந்தெந்த சூழலை பாதிக்கப்படுறாங்க எல்லா செத்த கிரிகளும் அழிவிடுது ராஜா. சில குடும்பத்தில் கேம் பார்க்குறது அடிமையாக இருக்காங்க ராஜா. எல்லா கிரிகளும் அழிவிடுது ராஜா. அப்பா 24 மணி நேரம் அப்பா உமக்கு பிரியமானபடி வாழைகளை தாழ்த்த முடியும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. உம்முடைய ஜீவனத்தில் ராஜா. சில குடும்பத்தில் தனிமையான சூழ்நிலை, சில குடும்பத்தில் நான் விதவையாக இருக்கிறேன், பிள்ளைகள் வந்து பார்க்கலன்னு சொல்லி அப்பா வேதனையோடு ஜெபிக்கிறாங்க. பல காரியத்தை ஜெபிக்கிறாங்க ராஜா. யாரெல்லாம் எந்த சூழலும் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சகல காரியத்துமே தேவன் மாற்றி ஆசைங்க. உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் கொடுங்க ராஜா. இந்த நாள் முழுதும் நீங்கள் பொருட்படுத்துங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தரே நாமத்துக்குள்ளே எங்கள் எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சொந்தம் எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை நீங்கள் பொருட்படுத்துங்க. இந்த நாளை அப்பா உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து மூலியமாக கேட்கும் ஜீவனாளப்பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமுண்டாவதாக. கர்த்தராமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, தனி ஜபம் கண்டிப்பாக பண்ணணும். காலையில் பைபிள் எடுத்து கண்டிப்பாக வாசிக்கணும். அது மாத்திரமல்ல, இரவு நேரத்தில் ஜபிக்கணும். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். விசேஷமாக எங்களுடைய சேனல் நேம் தேவனார்லி அப்ப மினிஸ்ட்ரி. எங்களுடைய சேனலுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜபத்து மூலியமாக எங்களுடைய ஊழியங்களை தாங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களோடு இருப்பார். எந்த ஒரு காரியத்தை கொடுத்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. கர்த்தர் உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியத்தையும் நடப்பி தருவார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.